தம்பி இந்த அன்னையோட சமையல் காட்டியாச்சு உணவு பணால நாலு சீனா பணால ஒரு மூன்று மற்ற அந்த தென்னே டோனா பேப்பர் டாய்லெட் பேப்பர்ல ரெண்டு கட்டா கட்டி கொடுங்க நான் ஒருத்தர் தெரியப்படாத படியா பாசல் பண்ணி கொடுங்க வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லுங்க வணக்கம் அண்ணா பத்து கிலோ குத்தரிசி இருக்கா என்ன வேலை பத்து கிலோ குத்தரிசி பத்து கிலோ அரிசி இருபத்தி நாலு ரூபா எல்லா சாமனும் இப்ப விலை கூட தெரியும் தானே என்னது இருபத்தி நாலு ரூபாயா என்ன அண்ணா போன மாதம் பன்னெண்டு ரூபாய்க்கு தந்த நீங்க அண்ணா போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் கொரோனா வைரஸ் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா போன மாதத்தை விட இந்த மாதம் கொரோனா வைரஸ் கூடி தான் இருக்கு ஆனா அதுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்பந்தம் இப்படி பகல் கொள்ளை அடிக்கிறீங்களே அண்ணன் அண்ணன் மக்கள் வாழ்வா சாவாண்டு போராடிக்கிட்டு இருக்குதுல அண்ணன் இந்த நேரத்துல போய் இப்படி சாமான்களை விலை கூட்டி ஒரு ஐம்பது ரூபாய் கூட்டி விண்ணுங்க அண்ணன் அண்ணன் மற்ற கடைக்காரரும் ஒரு நியாயமான விலையை விக்கினம் தானே உங்கள மாதிரி ஒரு சில பேர் தான் இந்த சாமான்களை கூட்டி இப்படி இப்படி என்ன செய்ய போறீங்க அண்ணன் போய்களை என்ன கொண்டு ஆக போறீங்க இப்படி கொள்ளையடிக்கிறீங்களே அண்ணன் மற்ற கடைக்காரரும் நியாயமான விலைக்கு விக்கினம் தானே சாமான் ஹலோ உங்களோட தத்துவத்தை கேட்கறதுக்கு நான் இந்த கடத்துல வந்து வைக்க இல்லை சரிதானே நான் ஒண்ணும் பலவுக்களை விதைச்சு பிடிக்கணும் வந்து இந்த விக்க இல்லை எங்களுக்கு தாரவங்க எங்களுக்கு சாமான் தாரவங்க வந்து சாமான் விலையை கூட்டி தான் தாராங்க அப்ப நாங்களும் விலை கூட்டி தான் நிக்கணும் என்ன விருப்பம் வந்து அங்க வாங்க இல்லாட்டி போங்க எங்க மலிவா கிடைக்குது அங்க போய் வாங்க ஏன் கூட விக்கிறேன்னு கேட்டா உங்களுக்கு சாமான் தாரத்து தாரவங்களுக்கு கூட காசுக்கு தாரான்னு சொல்ல ஆனா மற்ற கடைக்காரங்க நல்ல விலை ஞாபகம் விலையில விக்கிறேன் தானே அப்ப அவையிலுக்கா சாமான் கொடுக்கறாரு மற்ற கடைக்காரன் கதை எனக்கு தேவையில்லை என்னால இதுதான் எந்த கடையில இதுதான் சாமான் விலை விருப்பம் தான் வாங்க இல்லாட்டி முதல்ல வெளியே போங்க போங்க அண்ணன் வெள்ளக்காரனுமே இல்லை உங்களோட கடைக்கு சாமான் வாங்க வரான் என்ன நினைப்பான் எங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த கொரோனா இந்த உலகத்துக்கு நிரந்தரம் இல்லை அது இன்றைக்கு அதை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க உங்களை மாதிரி ஒரு சில கடைக்கார மக்கள் எல்லாம் இனம் கண்டுட்டீனா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க எல்லாம் கடையை துறந்து வச்சு போட்டு இளையா தான் கலைச்சு அனுப்பிங்க அப்ப வேறும் சேர்ந்திருந்து ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து இளையா கலைப்போம் போங்க 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 இப்படி 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 கொள்ளையடிக்கிறாங்க இவங்களை விட சில நல்ல விளக்காரங்க கிட்ட